தந்தை மகன் துயாவியின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது அமலூர் கோமேல்நிலை பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும் சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த குருக்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் கென்னி பேப்டிஸ்ட் மற்றும் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் மதாம் தமான் சாரா ஆண்மையிலை பாட்சிக்காகவும் பெரியநாயகசாமி இதயவழி நலன் பெற வேண்டியும் உபேனஸ் லூர்தமரி ஆண்மையிலை பாட்சிக்காகவும் ஜான் பிலோமென்ராஜ் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் பீட்டர் மரியா குழந்தை வரம் வேண்டியும் க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மரிபால் அப்பாவு ஆண்மையிலை பாட்சிக்காகவும் சின்னப்பன் லூர்தமரி செல்வராஜ் மகிமேராஜ் அந்தோனிசாமி ஆண்மையிலை பாட்சிக்காகவும் அருட்சகோதரி கொழும்பா மேரி ஆண்மையிலை பாட்சிக்காகவும் அருட்சகோதரி மரியபாக்கியம் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் சாந்தா கிளாரா கான்வென்ட் புதிய மேல்நிலை பள்ளி 11வது வகுப்பு தொடக்க நாளில் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மைக்கேல் மற்றும் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் செபஸ்தியான் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் ஞானப்பிரகாசம் தெரேஸ்மரி குடும்பத்தினர் ஜெரோம் அக்ஸீலியா 10வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் பிள்ளைகள் கென்சி ஜோயல் கல்வியிலும் இறை ஞானத்திலும் வளரவும் ஜான் லூயிஸ் கடன் பிரச்சனைகள் தீரவும் எம் ஜி ராமச்சந்திரன் நன்றியாகவும் உடல் நலம் வேண்டியும் சார்லஸ் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வின்சென்ட் நோயல் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் மற்றும் ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மன வருந்தி எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மச்ச ஆடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மேலும் இந்த திருப்பலியானது தெரேசா மரிய பிரகாசம் உடல் நலம் பெற்றமைக்கு நன்றியாகவும் மட்டும் உடல் நலம் வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜெபிப்போமாக. இறைவா நம்பினோருக்கு மனதிட நீரை எங்கள் வேண்டுதலுக்கு இரக்கத்துடன் செவிசாய் தருளும். உமது உதவியன்றி வலுவற்ற எங்களாலாவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாங்கள் உம் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் தாரும்.
உமோடு துய்யாமீன் ஒன்றைப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்துதர் பவுல் கொதிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, என் அறிவினத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களா என்று அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு தூய ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன். நான் நாவன்மையற்ற இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியிலுள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலேயா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் மகள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. நெஞ்சாத ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றென்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அதிலும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. Alleluia, 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 Alleluia. அப்பா தந்தியின் அழைக்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, உயிருள்ள இறை வார்த்தைகள், 7-15 முடிய. அகாலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயவனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் என்ற நகரிலே ஜோசப் போர்தேரோ என்கின்ற மனிதர் ஆனவர் வசித்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தார். என்ன சாதனை என்றால், ஒரு சிறிய நாணயத்தில் 17 முறை ஆண்டவர் இறைவன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தை 17 முறை அந்த சிறிய நாணயத்தில் அவர் பதித்தார். மிகவும் சாதாரண அந்த நாணயம் அதிக விலை மதிப்புள்ள ஒரு கலைப்பொருளாக மாறி போனது. நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்தை ஆர்வத்தோடும் உணர்வோடும் உணர்ச்சியோடும் ஜபிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் மாற்றம் பெறுகின்றவர்களாக நம்முடைய வாழ்விலே இருப்போம். காரணம், இறைவன் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளுணர்வில் இருந்து வெளிப்பட்ட ஜபமாக வார்த்தையாக இந்த ஜபம் இருக்கின்றது. இரண்டாவதாக, யூதர்கள் அனைவருமே எபிரேய மொழியில் தங்களுடைய ஜபங்களை சொல்லி வேண்டினார்கள். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்மொழியான அராமிக் மொழியிலே தந்தை இறைவனை எவ்வாறு அப்பா என்று அழைக்கின்ற அந்த ஒரு பேச்சினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்தை உணர்வோடும் உணர்ச்சியோடும் ஆர்வத்தோடும் ஜபிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே விண்ணகத்தால் அருளப்படவிருக்கின்ற அருளையும் ஆசிரையும் பெறுகின்றவர்களாக இருப்போம். எனவேதான் புனித தாமஸ் மோர் என்பவர் விண்ணகத்தால் குணப்படுத்த முடியாதது நம்முடைய வாழ்விலே எதுவும் இல்லை என்று கூறுகின்றார். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்தை உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாம் ஜபிக்கின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை ஆர்வத்தோடு ஜபிப்போம். ஆமென். ஆண்டவரின்
அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனை கேட்டதாக முடி ஜபியுங்கள். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கை பொருள்களை எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வழிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றே. இந்த உணவும் பொது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் என்னாலும் குறைவின்றி கிடைக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மஞ்சாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர் தெழுதலை உயிர் ஆற்றல் உள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர், 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 உம்முடைய தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர்வதிப்பவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை வஞ்சாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மறியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை ஜாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை ஜாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர் தேவன் தலைவரை நாம் சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன்.
கிறிஸ்துவின் திருவுடன் கருத்து நம்மை காத்து முடிவில் வாழ்விப்பதாக. நன்றி கூறி மச்சாடுவோமாக. அன்புறவுக்கும் ஒருமை மாட்டிற்கும் உற்சாகி இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு விசுவாசிகள் உம்முள் ஒன்று திருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறே உமது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மஞ்சாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிச்சு. பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியாவே வாழ்க.